ஓம் சாந்தி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இன்றைய முரளின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே நீங்கள் அன்பாக இனிய பாபா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வாயை இனிப்பாகி விடுகிறது ஈஸ்வரன் பிரபுன்னு சொல்றதுனால எல்லாம் வாய் இனிக்காது இனிப்பாகிறது கிடையாது அப்பா இனிமையான அப்பா அன்பான அப்பா மைடியர் டேடின்னா தான் இனிப்பாக இருக்குது அதை விட்டு ஈஸ்வரா பிரபு அப்படின்னால ஏதோ ஒரு கொலம்புற மாதிரி தான் இருக்கு அப்பான் போது தான் அந்த அன்பு இருக்குது அதனால இனிமையாக இருக்குது உங்கள் வாயை இனிப்பாகிடுது அப்படின்னு சொல்கிறார் கேள்வி எந்த தொழில் சக்தி வாய்ந்த தந்தையினுடையது மனிதனுடையது கிடையாது பதில் தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக்குறது முழு உலகத்தையும் புதுசாக்குறது இந்த தொழில் வந்து ஒரு பாபாவுடைய தொழில் ஏன்னா தந்தை தான் தூய்மை ஆகுறதுக்கான சக்தியை கொடுக்கிறார் மனிதனை தூய்மை ஆக்குறதா இருந்தாலும் சரி முழு உலகத்தை தூய்மை ஆக்குறதா இருந்தாலும் சரி தூய்மையாக்கி புதுசாக்குறது சோ இது இறைவனுடைய தொழில் இத மனிதர்கள் நாங்க செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு நினைச்சு இன்னும் இன்னும் உலகத்தை ரொம்ப மோசமாதான் ஆக்கிட்டாங்க இப்ப ஏன்னா இந்த தொழில் மனிதர்களால செய்ய முடியுது இறைவனால மட்டுமே செய்ய முடியும் அவர் வந்தாதான் அது நடக்கும் பகவான் என்ன நினைச்சாலும் செய்ய முடியும்னு மனுஷங்க நினைக்கிறாங்க நம்ம வியாதியை கூட அவர் போக்கிட முடியும்னு நினைக்கிறாங்க ஆனா பாபா சொல்றது இந்த மாதிரி எல்லாம் நான் கொடுக்கறது கிடையாது அதுக்காக நான் வர்றதும் கிடையாது நான் பாவனம் தூய்மை தூய்மையாவதற்கான வழியை சொல்றதுக்கு தான் வரேன் அந்த வழியத்தான் சொல்றேன் யாரையும் வந்து இருந்து காப்பாத்துறதுக்கோ ஆசிர்வாதம் கொடுக்கறதுக்கோ நான் வரலை நிரந்தரமாக நோய் இல்லாம இருக்கிறது சத்தியுகத்துல தான் நடக்கும் அங்க போறதுக்கான வழியை சொல்ல தான் தவிர ஆசீர்வாதம் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் நீ கடவுள் நிரூபித்து காட்ட அதுக்காகலாம் அவர் வரலை நிச்சயபத்தி இருந்தால் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை கேட்பீங்க கேட்டிங்கன்னா போவீங்க இல்லைன்னா போக மாட்டீங்க ஸோ உலகத்தை தூய்மையாக்குறது மட்டும்தான் அவருடைய வேலை பதித்த பாவனை சொல்கிறாங்களே அதுதான் அவருடைய தொழில் பாடல் விழித்தெழுங்கள் நாயகிகளே விழித்தெழுங்கள் ஓம் சாந்தி எல்லையற்ற தந்தை குழந்தைங்களை விழிப்படைய செய்கிறார் எந்த தாய் தந்தை கிட்டேருந்து சுகம் கிடைக்குமோ அவரே வந்து இருளிலிருந்து நம்மளை விழிப்படைய செய்கிறார் நீங்கள் தாய் தந்தையுடைய குழந்தைங்க நாம் கார் இருளில் இருந்தும் இப்போ விழிப்படைந்து கொண்டிருக்கிறோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாருமே ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்க அனைவரும் முழு உலகம் மற்றும் முழு உலக மனிதர்களுமே இறை தந்தையுடைய குடும்பம்தான் இறை தந்தையத்தான் தாய் தந்தைன்னு சொல்றோம் இறை தந்தையானவர் தனது மனைவியின்றி குழந்தைகளை எப்படி பெற்றெடுப்பார் குறிப்பாக பாரதவாசிகள் தான் நீங்கள் தாய் தந்தைன்னு இறைவனை சொல்றாங்க ஆக இது குடும்பமாகிடுது அவங்க பாடத்தான் செய்யறாங்க நீங்க இங்க நடைமுறையிலே இருக்கிறீங்க மேலும் இறைத்தந்தையானவர் தனது குடும்பத்தினரை விழிப்படைய செய்து கொண்டிருக்கின்றார் விழித்தெழுங்கள் குழந்தைகளே இப்ப இரவு முடிவடைகிறது இப்ப பகல் வரப்போகுது ஞானசூரியன் வெளிப்பட்டதும் அஞ்ஞானஈரல் அகன்றதுன்னு பாடுறாங்க ஆனா அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கிறது கிடையாது எவ்வளவுதான் வேத சாஸ்திரங்கள் அவங்க படிச்சிருந்தாலும் எதுவுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது யார் புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல முறையில் வருமானம் செய்கிறாங்க யார் புத்தியற்றவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க திவால் ஆகிடுறாங்க குழந்தைகளே மாய உங்களை எவ்வளவு புத்தியற்றவர்களாக ஆக்கிடுச்சு ஓ இறை தந்தையேன்னு ஒருவரும் சொல்றீங்க இன்னொருவரும் பரமாத்மா சர்வ வியாபின்னு சொல்றீங்க அனைத்து மனிதர்களும் சகோதர சகோதரிகள்னு ஒருவரும் சொல்றீங்க அதாவது நம்ம ஒரு தந்தையுடைய குழந்தைங்கன்னு பிறகு நான் எங்கு பார்த்தாலும் நீ மட்டுமே தென்படுகிறாய் அதாவது நாம் அனைவரும் தந்தைகள்னு சொல்லிடுறீங்க இப்ப தந்தை சொலர் குழந்தைகளை நாம் பரந்தாமத்துல இருந்து வரும் அப்படின்னு இருக்கிறீங்க மற்ற தர்மத்தினர்களும் கூட ஏதாவது ஒரு மொழியில ஓ இறை தந்தையின் தான் சொல்றாங்க ஆக தந்தை தாயின் குடும்பம் ஆகிவிடுகிறதல்லவா யார் நீங்க நினைவு செய்றீங்களோ அவருடைய தொழிலை அரியணும் தானே அவர் இவ்வளவு பெரிய படைப்பு படைச்சிருக்கிறாரு தந்தையிடம் முழு ஞானமும் இருக்குது அவரை தான் ஞானக்கடல் ஞானம் நிறைந்தவர்னு சொல்றோம் அவர் சத்தியமானவர் சத்தியத்தை கோரக்கூடியவர் மற்றும் சதா அமரர்னும் சொல்றாங்க அவரு அமரக்கதை சொல்றாரு பாருங்க பாபா சொல்றாரு தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு யாரை கூப்பிட்டீங்களோ அந்த தாய் தந்தை ஆகிய இறைவனே வந்து தன்னுடைய குழந்தைகளை எழுப்புறாரு தாய் தந்தைன்னு கூப்பிட்டியா அப்ப தானே அப்போ தந்தை தானே குழந்தைகளை தட்டி எழுப்ப முடியும் அதுக்காக குழந்தைங்க அஞ்ஞான இருள மூழ்கி இருக்கும் பொழுது பாபா வந்து எழுப்பி முழு உலகமும் என்னுடைய குழந்தைங்க சோ முழு உலகமுமே ஈஸ்வரிய குடும்பம் ஆயிடுது ஆனா எல்லா மதத்திலையுமே இறை தந்தையன் கூப்பிடுறாங்க ஆனா தந்தை மனைவி இல்லாம எப்படி குழந்தையை பெற்றெடுக்க முடியும் குறிப்பாக பாரதவாசிகள் தான் தாய் தந்தையுன்னு கூப்பிடுறாங்கன்னா அப்ப பாரதத்துலதான் வந்து மனைவி எடுக்கிறார் அதாவது உடலை எடுக்கிறார் பிரம்மாவுடைய உடலை கடனா எடுக்கிறார் ஸோ உடலை கொடுத்ததுனால அவர் மனைவி ஆயிடுறாரு இப்ப சிவனுக்கு தான் இந்த மகிமை இல்லையா அர்த்தநாரீஸ்வரர்னு சோ சிவன் பாதி சக்தி பாதி அது அவங்களுக்கு ஆத்ம ஞானம் இல்லாததுனால உடல் அப்படி காட்டிட்டாங்க ஸோ இந்த உடலில் ஒரே உடலில் சிவ ஆத்மாவும் பிரம்ம ஆத்மாவும் பாதி பாதி ஷேர் பண்ணிக்குதுன்றத அப்படி எடுத்துருக்குறாங்க அப்போ பாரதத்தில் தான் மனைவி கிடைக்குது பாபாவுக்கு அப்போ குழந்தைகளும் பாரதத்தில் தானே கிடைப்பாங்க அவங்க நீங்களே தாயும் தந்தையும் அப்படின்னு பாரதவாசிகள் பாடுறாங்க ஆனால் நீங்கள் நடைமுறையில் தாய் தந்தை கிட்டே இருக்கிறீங்க ஸோ குடும்பத்தினரை பாபா எழுப்புறாரு எழுந்திரி குழந்த விடிஞ்சிடுச்சு இரவு போயிடுச்சு பகல் வரப்போகுது அப்படின்னு அமிர்த வேலையிலே எழுப்புறாரு அதான் சங்கமேகத்தில் எழுப்புறாரு சங்கமேகன்றது அமிர்த வேலை இலைக்கு அப்பாற்பட்ட சங்கமேகம் அப்ப ஞான சூரியன் உடனே அஞ்ஞான இருள் போயிடுது அதாவது இரவு போயிடுது ஞானத்தை கொடுக்குறார் குழந்த தேகம் நினைச்ச துக்கத்துல துடிச்ச இப்ப நீ உண்மையிலே தேகம் கிடையாது அழிவற்ற ஆத்மா அப்படின்னு சொல்றாரு ஸோ இது வந்து அஞ்ஞான இருள் போச்சு ஞான சூரியன் வேத வேதசாஸ்திரங்களை படித்தாலும் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு யாருமே புரிஞ்சுக்கலாம் ஆனா யார் புரிஞ்சுக்கிறாங்களோ பாபா குழந்தையா ஆன பிறகு அவங்க நல்ல முறையில் வருமானம் செய்யறாங்க பாபாவுடைய நினைவு இல்லையா பக்காவா நினைவும் சேவையும் ஞானத்தை எடுக்கிறதுலையும் அவ்வளவு பக்கவா இருக்கிறாங்க யார் புத்திசாலி குழந்தைங்க புத்தி ஏற்ற குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க திவாலாகிடுறாங்க இது கேட்குறாங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இதுக்கும் மேல வேற ஒண்ணு இருக்குன்ட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க பேசுறது இறைவன் தெரிஞ்சுக்காததுனால இறைவனுக்கு மேல எதுவும் கிடையாதுன்றது தெரிஞ்சுக்காததுனால அப்ப திவால ஆயிடுறாங்க அது ஒண்ணு இன்னொன்னு புரிந்த பிறகும் மானியின் வசம் ஆயிட்டாங்க விகாரத்துல வந்துட்டாங்கனாலும் திவால அர்த்தம் அப்ப அவங்க புத்தி அற்றவர்கள்ன்றாரு பாபா பாபா குழந்தையாகி இருபத்தி ஓரு பிறவிக்கான ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவரும் தெரிந்தும் அவர் கையை விட்டுட்டு விகாரத்தின் பின்னாடி போயிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி முட்டால் யாருமே கிடையாதுன்றாரு அதே மாதிரி இரவும் பகலும் சேவை செய்யாம நேரத்தை வீணாக்குறவங்க மாதிரி முட்டால் யாரும் கிடையாதுன்னு சொல்றாரு மாயி உங்களை எந்த அளவுக்கு புத்தியற்றவரா ஆக்கிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா பாபா குழந்தை ஆறதுக்கு முன்னாடியே மாயா திவால ஆக்கிடுச்சு பாபா குழந்தை ஆன பிறகும் மாயா திவாலா ஆகுதுன்னா எவ்வளவு பெரிய முட்டாள் இப்ப எல்லாருமே எல்லா மதத்திலயும் எல்லா மொழியிலும் இறை தந்தையே அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு தந்தையுடைய குழந்தைங்கன்னு ஆயிட்டாங்க எல்லாருமே அப்ப எல்லாரும் சகோதர சகோதரர்கள் தானே ஒரு பக்கம் அப்படி சொல்றாங்க எல்லா மனிதர்களும் சகோதர சகோதரிகள்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா எங்க பார்த்தாலும் நீயே தான் தென்படுறேன்னு இறைவனை சொல்றாங்க இப்ப இறைவனே எல்லாராகவும் இருந்தா இப்ப எல்லாரும் தந்தை ஆயிடுவாங்களே இப்ப அவங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்களுக்கே தெரியல ஆனா இப்ப பாபா சொல்றாரு நீங்க எல்லாருமே ஏன் நானுமே கூட பரந்தாமத்துல இருந்துதான் இங்க வரும் ஆனா அவரை எல்லா மதத்தினரும் தாய் தந்தையின்னு சொன்னாலும் அவருடைய தொழில் பத்தி அவங்களுக்கு தெரியல அவர் நினைவு செய்யறாங்க துக்கம்னா இறைவன் கிட்ட தான் போனோம் உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஆனா அவருடைய தொழிலை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்காமலே இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய படைப்பை படைச்சிருக்கிறாரு அப்படின்னா எப்படி படைச்சாரு தூய்மையான படைப்பு தூய்மையை ஆக்குறது தான் அவருடைய வேலை அழுக்கான படைப்பை அழுக்கு படைப்பு கிடையாது படைப்பு வந்து பழசாகி அழுக்காயிடுச்சு ஸோ அதை மீண்டும் புதுசாக படைக்கிறாரு அப்புறம் எப்படி படைக்கிறாரு ஞானத்தின் மூலமாக ஏன்னா அவர்கிட்ட தான் முழு ஞானம் இருக்கு அவரைத்தான் ஞானக்கடல் ஞானம் நிறைந்தவர் நாலேஜ் ஃபுல் அப்படிலாம் சொல்கிறோம் அது மட்டும் இல்லை அவர் வாயிலிருந்து உண்மை மட்டும்தான் வரும் சத்தியமானவர் சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடியவர் அழிவற்றவர் இல்லையா எப்பவுமே இறைவன் இருப்பார் அழிவற்ற அமரராக இருக்கிற பாபாவே அமர் கதையும் சொல்றது அமர்நாத் சிவபாபா நமக்கு அமரக்கதை சொல்லி அமரலோகத்துக்கு எஜமானர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இப்ப தெரிஞ்சிருக்கிறீங்க கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து குழந்தைகளும் யாரோட குழந்தைங்க தாய் தந்தையினுடையவர்கள் நீங்க எல்லோருமே பார்வதிகள் தான் உங்களுக்கு அமரக்கதை சொல்லிட்டு இருக்கிறார் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் வருடத்துக்கு முன்பு சொர்க்கம் இருந்துச்சு உலக நாடகம் சுற்றி கொண்டே இருக்கிறது சத்யுகத்துக்கு பிறகு திரேத்தா திரேதா பிறகு துவாபர் கலியுகம் அப்படின்ட்டு புது வீடு பழசாயிடுச்சு ஸ்வஸ்திகாவிலும் நாலு பாகங்களை உருவாக்குறாங்க இப்போ உங்களுக்கு மட்டும்தான் முன்னேறும் கலை நீங்க முன்னேறதுனால தான் அனைவருக்கும் முன்னேற்றம் ஏற்படுது அப்படின்னு பாடப்பட்டிருக்கு ஏன்னா உங்களுடைய முன்னேறும் கலையில தான் தம பிரதானத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே இருந்து விடுபட்டு மீண்டும் சத பிரதானமாக ஆகிடுறாங்க ஏன் உலகமே சத பிரதானமாக ஆகிடுது பரமபிதா பரமாத்மா அல்லது ஈஸ்வரன் சொல்றதுனால மட்டும் அப்பான்ற ரசனை ஏற்படுறது கிடையாது ஈஸ்வரன் சொல்றதுக்கும் அப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது எப்ப தன்னை குழந்தைன்னு புரிஞ்சுக்கிட்ட அன்பா பாபான்னு சொல்றீங்களோ அப்பதான் ஆஸ்திக்கான நறுமணமே வருது பாபா அப்பா அப்பதான் அவருடைய சொத்து அப்படிங்கிற வாசனை அடிக்குது அதை சொத்துக்கான முயற்சி பண்றீங்க அந்த அன்பு அந்த உரிமை இருக்குது நாம பாபாவுடைய குழந்தை எல்லா ஆத்மாக்களுமே தான் பாபாவுக்கு ஆனா இப்ப தந்தை இந்த பிராமணர்கள்ன்ற படைப்புகளை படைச்சிருக்கிறார் பதித்த பாவனை சீதாராம்னு சொல்றாங்க சத்தியுகத்துல லக்ஷ்மி நாராயணன் பதித்த பாவனனே வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி பாவனமாக தான் இருக்கிறாங்க சாது சன்னியாசிகள் எல்லாரும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க புது உலகத்துல புது பாரதம் பொது ராமராஜ் வேணும் அப்படின்னு காந்தி கூட பாடினார் கையில கீதைய வச்சுக்குவாரு ஏன்னா கீதையின் மூலம்தான் விநாசம் ஏற்பட்டது மற்றும் பொது உலகை உலகம் ஸ்தாபனை ஆனது அப்படின்னு அவருக்கு தெரியுது கீதை எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாயாக விளங்குது கீதை தாய் நல்லது அந்த தாயின் கணவன் யாரு அவர்தான் பகவான் அவர்தான் பதித்தமானவர்களை பாவனமாக்கக்கூடியவர் பகவானுடைய மகா வாக்கியம் கிருஷ்ணரை பதித்த பாவனன்னு சொல்றது கிடையாது மனிதர்கள் ஒருபொழுதும் பதிதமானவர்களை பாவனமாக ஆக்கவும் முடியாது சொல்றேன் அமரக்கதை சங்கர் பார்வதிக்கு சொன்னதாக பக்தி மார்க்கத்தில் இருக்குது அப்போ நீங்கள் தான் அந்த அமரக்கதையை பாபா கிட்ட இருந்து கேட்குறீங்க அப்போ நீங்கள் தான் உண்மையான பார்வதிகள் சிவனுடைய மனைவிகள் அடுத்தது பாபா இருந்து இந்த அமரக்கதையின் மூலமாக தான் அமரலோகத்துக்கு யஜமானர்களாக நாம் ஆகிறோம் இந்த அமரக்கதையை கற்றுக்கொண்டிருக்கிற எல்லாருமே அந்த ஒரு சிவபாபாவுடைய யார தாய் தந்தின்னு சொன்னோமோ அவருடைய குழந்தைங்க அப்ப இந்த கதை கதையில என்ன சொல்றாரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு அப்ப சத்தியுகமாக இருந்தது அது புது புது பாரதம் புது பூமி புது சொர்க்கம் ஆனால் அது அப்படியே ஐயாயிரம் வருடத்துல என்ன ஆகுது பழசாகிட்டே போகுது ஆனால் நடந்தது மீண்டும் நடக்குது அந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது ஸோ மீண்டும் மீண்டும் ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை சொர்க்கம் உருவாக்கப்படுது பாபாவினால அப்போ அந்த உருவாக்குற டைம் தான் சங்கம் யுகம் கலியுகத்தோடைய இறுதி அந்த டைம்ல பாபா குழந்தையாகிற பிரம்மா குமார் குமாரிகளுக்கு தான் முன்னேறும் கலை ஆனா இவங்க முன்னேறும் கலையிலதான் ஒட்டுமொத்த பஞ்ச தத்துவமும் கூட முன்னேறும் கலை ஆயிடுச்சு ஏன்னா எல்லாமே பிரதானம் ஆயிடுச்சு இப்ப இறைவனை இறைவா பரமாத்மா பரமபிதா ஈஸ்வரான்னு சொல்றதுனால எல்லாம் அப்பான்ற அன்பு ஏற்படல அப்பா அப்படின்னு போதுதான் ஏற்படுது எவ்வளவு எவ்வளவு அன்பான அப்பா இல்லையா அப்ப முதல்ல உங்களை குழந்தைன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்ப நீங்க அப்பான்னு அவரை சொல்லுவீங்களோ நான் தான் அவருடைய குழந்தைன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்ப இப்ப நான் தான் குழந்தைன்னு எப்ப புரியும்னா அந்த ஆத்மான்ற உணர்வுல வந்தாதான் புரியும் அந்த ஆத்மாவுக்கு அவரு சொத்து கொடுத்துட்டு போனாரு தேகத்தை எடுத்து தேக உணர்வுல வந்ததுனால அந்த உறவு உணர முடியல அதுக்குதான் இப்பவும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கன்றாரு சோ அப்படி தன்னை குழந்தை ஆத்மா குழந்தன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்பான்னு எப்போ சொல்றீங்களோ அப்போ ஆஸ்திக்கான நறுமணம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாபாவுடைய ஆஸ்திக்கு தகுதியே நாம அப்பதான் அடையிறோம் ஸோ எல்லாம் நாம பாபாவுடைய குழந்தைங்க ஏன் ஒட்டுமொத்த ஆத்மாக்களுமே பாபா குழந்தைங்க தான் இருந்தாலும் பாபா வந்து இப்போ பிராமணர்கள் மூலமாக தான் பொது உலகத்தை படைக்கிறார் அப்ப நாம தான் பிராமணர்கள் தான் நேரடி குழந்தையாகிறோம் இப்ப பதித்த பாவன சீதாராம்னு பாடுறாங்க ஆனா அது எப்ப பாடுறாங்க கலிகை இறுதியில பாடுறாங்க அழுக்கா இருக்குதோ அதனால தூய்மையாக்கு வாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன் சத்தியத்துல மாட்டாங்க ஏன்னா அங்க ஒண்ணு அழுக்கா இருக்காது ஏற்கனவே அவங்க தூய்மையா தான் இருக்கிறாங்க புது உலகம் வேணும் புது பாரதம் வேணும் புது ராமராஜ்யம் வேணும் அப்படின்னு சாத சன்னியாசிகள் காந்தியடிகள் எல்லாம் பாடினாங்க காந்தி எப்பயுமே கையில் கீதை இருப்பாராம் ஏன்னா அவருக்கு தெரியுமா இந்த கீதையின் மூலமாக தான் மகாவினாசம் ஏற்பட்டு புது உலகம் உருவாச்சுன்ட்டு ஸோ அந்த ஞானம் அவருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு பாபாவே சொல்கிறார் இல்லையா காந்தியை பற்றி சமீபமாக அதிகமாக சொல்கிறாரு அப்போ கீதை தான் எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாயினா தந்தை யாரு அதாவது கீதாவுடைய கணவன் யார் பகவத்கீதையோட கணவன் யார் அதான் பகவான் அப்படின்னு சொல்ற அவ்வறுதான் பதிதமானவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் அப்ப பகவானின் மகா வாக்கியம் கிருஷ்ணரை பதிதப்பாவன்னு சொல்றது கிடையாது ஏன்னா அவர் தேவதையா இருக்கலாம் இருந்தாலும் ஒரு மனிதன் தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தூய்மையாக்க முடியாது அது இறைவனுடைய செயல் அதனால கிருஷ்ணர் பதித்த பாவனனும் கிடையாது கடவுளும் கிடையாது ஆத்மா பரமாத்மாவை பிரிஞ்சு வெகு காலம் ஆகிடுச்சுன்னு இப்ப இனிமையிலும் இனிய குழந்தைகளாக நீங்க சொல்றீங்க மகான் ஆத்மா புண்ணிய ஆத்மான்னு சொல்றாங்க மகான் பரமாத்மான்னு சொல்ல மாட்டாங்க பிறகு ஏன் தன்னை சிவோகம் பரமாத்மான்னு சொல்லிக்கிறாங்க புண்ணிய ஆத்மா பாவாத்மான்னு சொல்றாங்க பிறகு நிர்லே அதாவது எதுவுமே ஒட்டாதனியா சொல்றாங்க பிராமணர்களாகிய நீங்க எண்பத்தி நாலு பிறகு எடுத்திருக்க பாரதத்துலதான் இந்த அனைத்து விளையாட்டுமே நடைபெறுது இதையும் சிவபாபா தான் புரிய வைக்கிறார் பிரம்ம பாபா கிடையாது ஏன்னா பிரம்மாவையே நந்தி ஆக்கிட்டாங்க பிறகு பிரிக்டியில் அதாவது நெற்றியில் சிவனை காமிக்கிறாங்க சிவனின் சவாரி பிரிக்குட்டியில் இருக்கிறது நடக்கிறது சிலர் மூதாதையர்களுக்கு உணவு கொடுக்கிறாங்க ஆத்மாவை கூப்படுறாங்க அதுவும் வந்து அருகில் அமர்கிறது ஆத்மா ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது பிரிக்கிட்டியின் நடுவில் நட்சத்திரம் போன்று ஜொலிக்குதுன்னு சொல்றாங்க ஆஹ் இது எல்லையற்ற மிக பெரிய விளையாட்டு என்பதை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க வினாடிக்கு வினாடி எது கடந்து முடியுதோ அப்படி மனிதர்கள் நாடகத்தின் ஆதாரத்துல நடிக்கிறாங்க மனிதர்கள் எண்பத்தி நாலு பிறவிகள் எப்படி எடுக்கிறாங்க எல்லாருமே எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்துட மாட்டாங்க சிலர் இப்ப கூட சிலர் இப்போவுமே கூட மேலேருந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க விழித்தெழுங்கள் நாயகிகளே அப்படின்னு இப்போ பாபா சொல்கிறார் இளம் பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் பொழுது அவருடைய தலை மேலே மண்பானை வச்சு அதில் தீபம் ஏத்துறாங்க இப்போ உங்களுடைய ஆத்மா தீபத்தில் நெய் காலியாகிடுச்சு அப்படின்னு தந்தை சொல்கிறார் என்ன நினைவு செய்யறதுனால நிறைந்து தீபம் ஏறிய ஆரம்பித்து விடும் என்னிடத்தில் வந்து விடுவீர்கள் அந்த படைப்பவர் மற்றும் முக்கிய நடிகராகவும் இருக்கிறாரு யார நினைவு செய்யறீங்க பிரம்மாவையா விஷ்ணுவையா கிடையாது துக்கத்தின் போது அனைவரும் இறை தந்தையைத்தான் நினைவு செய்றாங்க இது துக்கம் சுகம் வெற்றி தோல்விக்கான விளையாட்டு மாய உங்களை தோல்வி அடைய செய்யுது தந்தை வெற்றி அடைய செய்கிறாரு நான் தான் சர்வசக்திவான் அல்லவா நான் நோயாளியா இருக்கிறேன் பகவான் ஆசிர்வாதம் செஞ்சா நான் சரியாயிடுவேன் அப்படி கிடையாது நான் இந்த மாதிரி தொழில் செய்யறதுக்காக வரல சூப்பர் இல்லையா கடவுளுடைய தொழில் தெரியாததுனாலதான் இதெல்லாம் நடக்குது நான் வந்திருப்பது பதிதமானவர்களை பாவனமாக்குவதற்காக ஸ்டீமத் கொடுப்பதற்காக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா பிறகு வரிசை கிரமம் இருக்கிறது மாலையும் இருக்கிறது அல்லவா நம்ம ஈஸ்வரிய குடும்பத்தினர்கள்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி சிவபாபாவுடைய மகிமை அளவற்றதோ அதே மாதிரி படைப்புகளின் மகிமையும் அளவற்றது அதே மாதிரியே பாரதத்துடைய மகிமையும் அளவற்றது பாரதத்துல தான் தங்கம் வைரத்தினால கட்டப்பட்ட மாளிகை எல்லாம் இருந்தது இறைவன் படைப்பவர்னா தாயும் தேவை நீங்க இங்க உட்காரும் பொழுது முதல்ல தந்தையின் நினைவு வரணும் பிறகு சுட்சும வதனவாசிகளாகிய பிரம்மா விஷ்ணு சங்கர் அதுவும் சங்கமேகத்துல தான் சூரிய வம்சி விராட ரூப சித்திரமும் இருக்கிறது சரி சூரியவம்சி விராட விராடரூப சித்திரமும் இருக்கிறது குடுமி மட்டும் காமிக்காம விட்டுட்டாங்க தேவதா சத்திரியா அப்படின்ட்டு ஒவ்வொரு வருணமா காட்டுறாங்க ஆனா தேவதைகளுக்கு முன்பு நாம எப்படி இருந்தோம் இப்ப எல்லையற்ற தந்தை சொல்றாரு மண்மணாபவ என்னிடத்தில் புத்தியின் தொடர்பை ஏற்படுத்துங்க மற்றும் எல்லையற்ற ஆஸ்தியை எடுத்துக்கோங்க பல பிறவிகளாக எடுத்திருக்கிறீங்க சத்தியுகம் திரேத்தா வரை இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை எடுத்திருந்தீங்க ஆனா இப்ப உங்ககிட்ட எதுவுமே கிடையாது மீண்டும் தந்தை கிட்ட இருந்து அடையணும் சொல்றாரு நாம் வந்து எல்லோருக்கும் சொல்கிறோம் ஆத்மா பரமாத்மாவோட தான் இருந்தோம் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டோம் இங்கே பிற எடுத்துட்டோம் அவர் அங்கே தான் இருக்கிறார் அவர் பரமாத்மா எப்போவுமே உயர்ந்தவராக இருக்கிறது எப்போவுமே ஜோதியாக இருக்கிறார் உடல் அவர் எடுக்கிறது கிடையாது நாம் தான் எடுக்கிறோம் ஸோ உடல் எடுக்கும் பொழுது முதன் முதலாக எடுக்கும் பொழுது நாம் மகானாத்மாக்களாக புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கிறோம் பிறகு பிறவி எடுத்து எடுத்து பாவாத்மாக்களாக மாறும் அப்ப இந்த மகானாத்மா புண்ணிய ஆத்மா பாவாத்மா எல்லாம் ஆத்மா ஆத்மான்னு தான் வருது மகான் பரமாத்மா கிடையாது புண்ணிய பரமாத்மா கிடையாது அப்படி இருந்தா நிறையா இறைவன் இருக்கிற மாதிரி ஆயிடும் அவர் அந்த மாதிரி ஆகிறதும் கிடையாது நிலையா உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலையெல்லாம் கிடையாது எப்பவுமே ஒரே சீரான நிலைதான் அவர் அப்ப எப்படி நீங்க உங்களை சிவோகம் நானே பரமாத்மான்னு சொல்லிக்க முடியும் சிவோகம்னா நானே சிவன் தான் அர்த்தம் அப்ப அது எப்படி முடியும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்ற அதே மாதிரி ஆத்மா பாவாத்மான்றிங்கனாலே ஆத்மாவில பாவம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் ஆத்மாவில எதுவும் ஒட்டாதுன்னு ஏன் சொல்றீங்க இறந்த உடனே எல்லாம் போயிருதுன்னு எப்படி சொல்றீங்க அப்படி போறதா இருந்தா ஊமை குருடன் அப்படியெல்லாம் பிறக்க மாட்டாங்க அந்த ஆத்மாவில அந்த பாவம் இருக்கிறதுனாலதான் அதுக்கேற்ற உடலை எடுக்குது தண்டனையாக இப்ப பிராமணர்களாகிய நீங்கதான் முழு எண்பத்தி நாலு பேரவை எடுத்திருக்கிறீங்க பாரதத்துலதான் இந்த முழு விளையாட்டும் நடக்குது சுக துக்கத்தின் விளையாட்டு இத சிவபாபாவே புரிய வைக்கிறார் மனிதர்கள் புரிய வைக்கல பிரம்மா பாபாவும் புரிய வைக்கல சோ இத ஞாபகம் நீங்கதான் எண்பத்தி நாலு பேர் உயர்த்தீங்க பாரதத்துலதான் நடக்குது இதை சொல்றது சிவன் தான் கடவுள் தான் சொல்றது மனிதர் சொல்லல பிரம்மா சொல்லல அப்ப எல்லாமே பக்தியில உள்டாவா போட்டுட்டாங்க தெரியாது இல்லையா புல்லாகி பூண்டாகி அப்படி ஒரு உயிர் ரெண்டு உயிர் அப்படி நிறைய விதமான பிறவிகளை எடுத்ததா நினச்சிக்கிறோம் எப்பவுமே மனித பிறவிதான்றதும் அவங்களுக்கு தெரியல பாருங்கள் பிரம்மாவை போய் நந்தியாக்கிட்டாங்க நந்தீஸ்வரன்ட்டாங்க இப்போ நந்தீஸ்வரர் கேட்டாருன்னுவாங்க அப்போ சொல்லும்போது பார்த்தா ஒரு மனிதனை குறிக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் நந்தியாக காட்டி இருக்கிறாங்க இப்போ நந்தியோடைய நெத்தியில சிவனை காமிக்கிறாங்கன்றாரு அது அப்படி நந்தி நெத்தியில இருக்குமான்னு தெரியல ஆனா பாபா சொல்கிற அப்படிதான் தான் இருக்கும் பிள்ளை இருக்கு ஆரம்பத்துல அல்லது இன்னமும் வடநாட்டில் அப்படி இருக்கும் பிள்ளை இருக்கு ஆனா அப்ப சங்கருடைய நெற்றி நெற்றிக்கன்னுன்றாங்களே அது ஆக்சுவலா பிரம்மா உடல்ல சிவபாபா வர்றது தான் அங்கே சங்கர் அப்படின் சொல்கிறோம் இல்லையா குறிப்பா சுக்ஷ்மாதன் ஆசையா அப்போ அந்த நெற்றிக்கண்ணுன்றது என்ன அர்த்தம் தான் பாபா உட்காரு ஸோ அதை நேற்று கண்தான் பாபாவே அதுதான் இங்கே பா நந்தியுடைய நெற்றியில் அவர் இருக்கிறதா காட்டுறாங்கன்னு சொல்கிறார் சொல்கிறாங்க பிள்ளைக்கு அப்போ அவருடைய சவாரி அப்போ நந்தி மேலே உட்காறாருன்னா அது எங்கே உட்காந்து ஓட்டுறாரு வண்டியை நெத்தியில புருவ மத்தியில் உட்காந்து ஓட்டுறாரு சூப்பராக சொல்கிறாரு இல்லையா அடுத்தது ஒரு பாபா ரெண்டு நாள் முன்னாடி கூட சொன்னார் ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டதுன்னா அதை பிராமணர் உடம்புல கலியுக பிராமணர் உத உடம்புல வர வைக்கிறாங்க அவங்க வந்துட்டாங்கன்னு தெரியும் ஏன்னா பேசும்போதெல்லாம் தெரியும் அந்த பழைய ஆத்மா ஆனால் வந்தது ஒரு ஆத்மா ஒரு நட்சத்திரம் அதுதான் உள்ள வந்துருக்குதுன்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியல அதான் இங்கேயும் சொல்கிறார் மூதாதையர்களை வர வச்சு உணவு கொடுக்குறாங்க ஆத்மாவை கூப்பிடுறாங்க அதுவும் வந்து யார் உடம்புல கூப்பிடுறீங்களோ அந்த உடம்பு அந்த ஆத்மாவுக்கு பக்கத்தில் அதுவும் வந்து புருவ மத்தியில உட்காருது அப்ப இதுவும் ஒரு எல்லையற்ற மிகப்பெரிய விளையாட்டு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இது இவ்வளவும் நடக்குது ஆனால் அது ஆத்மான்னு தெரியல கூப்பிட்றாங்க உட்காருது நட்சத்திர மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனாலும் சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது ஆனா பாபா சொல் வினாடிக்கு வினாடி எதெல்லாம் கடந்து முடியுதோ புரிஞ்சுக்கோங்க அது எல்லாமே நாடகத்துல என்ன இருக்குதோ அது படி மனிதர்கள் நடிக்கிறாங்க ஸோ இது நாடகம் நடந்து கடந்து முடிஞ்சது எல்லாமே என்னது நாடகத்தின் ஆதாரத்தின்படி நடக்குது ஆனா அதுல கண்டிப்பா நன்மை அடங்கி இருக்குதுன்றார் ஏன்னா டைரக்டரே பாபா தான் அதனால் அது தப்பு வராது அதனால் நீங்க பதற வேண்டாம் இப்போ எண்பத்தி நாலு பிறவிகள் மனிதர்கள் எப்படி எடுக்கிறாங்க எல்லாரும் எடுக்கிறாங்களா கிடையாது ஏன்னா இப்போ கூட பரந்தாமத்துல இருந்து வராங்கன்னு என்ன அர்த்தம் இன்னும் கூட ஒரு பிறவி கூட எடுக்காம ஆத்மா பரந்தாமத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ எல்லாரும் எடுத்துட மாட்டாங்க சூரிய வம்சத்தினர் தான் எடுப்பாங்க இந்த ஞானத்தை சொல்லி எழுப்புறாரு எழுந்து இயந்திரியங்கள் நாயகிகளே விழித்திருங்கள் அப்படின்ட்டு இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது இது இதெல்லாம் வடநாட்டுல இந்த பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க தலையில் மண்பானையை வச்சு அதில் விளக்கு ஏற்றி வைப்பாங்களாம் அந்த மாதிரி பாபா நம்ம தலையில ஏத்துறாரு விளக்கு புருவ மத்தியில என்ன இலக்கேத்துறாரு ஆத்மன்ற தீபத்தை ஆனா அது எரிய மாட்டேங்குது நெய் தேவைப்படுது இப்ப யோகம்ன்ற நெய் ஞானம்ன்ற நெய் ரெண்டுட்டையும் விட்டு விட்டு என்ன பண்றாங்க தீபம் எரிய ஆரம்பிக்குது ஆத்ம தீபம் எரியுது சோ அவருடைய நினைவு செய்ய செய்ய நெய் நிரம்புதான் அப்ப என்ன ஆயிடுமா தீபம் எரிய ஆரம்பிச்சிடும் என்கிட்ட வந்துடுவீங்க அப்படின்னு அர்த்தம் கர்மாதித நிலை ஃபுல் ஆத்மான்ற அந்த உணர்வு உடல் உணர்வு சுத்தமாறும் அற்ற நிலை உடல் உணர்வு சுத்தமாறும் மறந்த நிலை அப்பதான் பாபா கிட்ட போவோம் அப்ப அந்த என்கிட்ட வருவீங்கன்னு சொல்றது யாரு பாபா அவர் எப்படி இருக்கார் நிராகாரர் உடலற்றவரா வைப்புள்ளியா இருக்கக்கூடிய தந்தை அவர்தான் படைப்பவர் டைரக்டர் முக்கிய நடிகர் எல்லாமே அவராதான் இருக்கார் இல்லையா நம்பர் ஒன் ஹீரோவும் அவர் தான் டைரக்டரும் அவர் தான் படைப்பவரும் அவர் தான் அப்ப இவ்வளோ நாள் நாம நினைவு செஞ்சதெல்லாம் யாரை நினைவு செஞ்சோம் துக்கத்தில் பிரம்மாவையும் நினைவு செய்யலை விஷ்ணுவையும் நினைவு செய்யலை ஒருவேளை அவங்க கடவுளா இருப்பாங்களோன்னு நினச்சி வேணா நினைவு செஞ்சுப்பாங்க நினைவு செஞ்சது கடவுளை தான் அது சிவபாபாவை தான் இறை தந்தையத்தான் நினைவு செய்றான் அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க யார் அப்பந்தான் தெரியல உங்களுக்கு இது வந்து ஒரு விளையாட்டு சுக துக்கத்துக்கான வெற்றி தோல்விக்கான விளையாட்டு மாயா ஜெயிச்சிருது நாம தோத்துறோம் துவாபரோக ஆரம்பத்துல இருந்து அப்ப தோத்துறோம் துக்கம் வந்துடுது சோ கலியுக இறுதியில பாபா வந்து மீண்டும் நம்மள மாயாவின் மீது வெற்றி அடைய செய்கிறாரு ஏன்னா பாபா தான் சர்வசக்திவான் இல்லையா ஸோ அந்த மாயாவை வெல்லக்கூடிய சக்தி கொடுக்குற அதான் பாப்பா அது துவாபரோகத்தில் எடுத்த உடனே அப்படியே விகாரத்தின் உச்சத்துக்குலாம் போயிட மாட்டாங்கன்றார் இப்போ எப்படி இருக்கும் பாருங்க இல்லையா ஒரு இதில் கூட இன்டர்வியூவில் சிவானி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அப்போல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை வந்து பக்கத்து வீட்டில் யார் வீட்டில் வேணாலும் கொடுத்துட்டு போகலாம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைய வந்து சொந்தக்காரங்க கிட்ட கூட கொடுக்க முடியல அந்த அளவுக்கு விகார புத்தி உடையவர்களா இருக்காங்க சொந்த அப்பா கிட்ட கூட பெண் குழந்தைய பிடிச்சிட்டு போக முடியலன்னு சொன்னாங்க அப்ப ஏன் அப்படின்னா ஆத்ம சக்தி இழந்து போய் கிடக்குது அப்ப சர்வ சக்திவானை நினைவு செய்வதன் மூலமாக தான் இந்த விகாரத்தை வெல்லக்கூடிய சக்தி ஆத்மாவுக்கு கிடைக்குது மாயாவை வெல்லுது மற்றபடி பாபா அதுக்கு தான் வர்றார் அவர் சர்வசக்திவான்றது இந்த அர்த்தத்துல தானே தவிர உங்களோட நோயை குணமாக்குறதோ விபூதி லிங்கத்தை வர வைக்கிறதோ இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கெல்லாம் அவர் வரல இந்த மாதிரி வேலை செய்யறவங்க கடவுள் கிடையாது ஆனா மனிதர்கள் இந்த மாதிரி வேலை செஞ்சாதான் கடவுள்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா இதுக்காக நான் வரலை அது கடுமையான தவம் பண்ணா ரித்தி சித்தி கிடைக்கும் அதுக்காக அவங்க கடவுள் கிடையாது அப்படி ரித்தி சித்தி அடையிறதுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதும் கிடையாது அப்ப பாபா சொல்றாரு இந்த மாதிரி தொழில் செய்ய வரல உங்களுக்கு தூய்மையாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்குறேன் தூய்மையாகிறதுக்கு நான் உயர்ந்த வழி ஸ்ரீமத்தை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்குறேன் ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ பாபான்னா அவர் கொடுத்துக்கிற வழியும் அவருடைய தொழிலும் மிக உயர்ந்ததாக தான் இருக்கும் சில்லற வேலையை பண்ணுவார் இல்லையா பிளாட்ஃபார்த்தில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம் விபூதி கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஸோ அதுக்கு அவர் வரல உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் உயர்ந்த தொழிலுடையவர் எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குறதுக்காக வர்றார் இருந்தாலும் அவரு உயர்ந்தவர் தான் அவர் கொடுக்குற ஞானம் உயர்ந்ததுதான் ஆனா அதை கேட்கிற குழந்தைங்க கிட்ட வரிசை இருக்குது மாலையும் இருக்குது இல்லையா நாம ஈஸ்வரிய குடும்பத்தினர்கள்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப சிவபாபாவுடைய மகிமை எதுவோ அது குழந்தைங்களுடைய மகிமையாகவும் இருக்கு சிவனுடைய மகிமையை அளவற்றுறதுன்னா அவருடைய படைப்பாகிய குழந்தைங்களுடைய மகிமையும் சரி அவருடைய படைப்பாகிய சொர்க்கம் பாரதத்துடைய மகிமையும் சரி அளவற்று பாரதத்துலதான் அப்ப அது ஏன் சொல்றேன்னா நான் ஈஸ்வர குடும்பத்தினர் அப்படின்னா நான் மிகப்பெரிய மகிமைக்குரியவன் என்னுடைய பார்வை எதுவுமே சாதாரணமாக இருக்கக்கூடாது பாபசூரில் விகார பார்வையே உங்களுக்கு இருக்கக்கூடாது அசுத்த பார்வையே இருக்கக்கூடாது பார்வையும் அப்படி ஒரு தூய்மையாக இருக்கணும் அப்படியே தேவதை தேவதை அதாவது இறைவனோடு இருக்கிறான் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது இறைவன் எப்படி பார்ப்பார் என்னோட அன்பான குழந்த அது துக்கம் கொடுக்குற குழந்தையா இருந்தால் கூட புரியாமல் செய்து அதே கருணை பார்வையோடவே பார்க்கணும் அதுக்குதான் சொல்ற உங்களை ஈஸ்வரிய குடும்பத்தினர் புரிஞ்சுக்குங்க அப்படின்னா புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்களுடைய நடத்தை அந்த மாதிரி இருக்கணும் பாபா குழந்தைங்களை வரிசைக்கிற மாதிரி இருக்காங்க நீங்க வெற்றிமணி மாலையில வரணும் ஆனா உங்களுடைய மகிமை இறைவனுடைய மகிமை உங்களுக்கும் பொருந்தும் நீங்க வாழற பாரதத்துக்கும் பொருந்தும் பாரதத்துலதான் தங்கம் வைரத்தினால கட்டப்பட்ட மாளிகை எல்லாம் இருந்துச்சு இறைவன் படைப்பவர்னா கண்டிப்பா தாயும் தேவைதானே நீங்க இங்க உட்காரும்போது முதல்ல அப்பாவுடைய ஞாபகம் வரணும்ன்ற தாய் தேவைதான் இல்லையா தாய் இல்லாம குழந்தைங்களை பெத்தும் எடுக்க முடியாது தத்தும் எடுக்க முடியாது அப்ப அது பிரம்மாவின் மூலமாக தான் நடைபெறுது இருந்தாலும் உங்களுடைய புத்தி முதல்ல யார்கிட்ட போகணும் அப்பா கிட்ட தான் போகணும் அதன் பிறகுதான் சுக்ஷ் மாதன பிரம்மா விஷ்ணு சங்கர்லாம் வராங்க சோ வேண்டதிலும் இருந்தவர்கிட்ட மட்டும்தான் உங்களுடைய நினைவு இருக்கணும் பிரம்மாவையோ விஷ்ணுவையோ சங்கர்கிட்டயோ உங்க புத்தி போகக்கூடாது அதான் தான் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரே இருக்கிறாங்க சுக்ஷ் மாதன ஆசைகளா இப்ப பாபா சொல்றாரு சூரிய வம்ச சந்திர வம்சத்துடைய விராட ரூப சித்திரம் இருக்குது ஆனா அதுல குடிமையை மறைச்சிட்டாங்க அதாவது பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் யா சூரிய வம்சத்தினர் முகத்துல இருந்து தோன்றினார்கள் மகாவிஷ்ணுடைய முகத்துல தோன்றினாங்க புஜங்கள்ல இருந்து சத்திரியர் தோன்றாங்க வயிற்றுல இருந்து வைஷ்யர் கால்ல இருந்து சூதரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஏனிப்படியா இருக்கு சோ கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்ட்டு ஆனா பிராமணர் மறைச்சிட்டாங்க பிராமணர் உருவாக்குன்னா சிவனையும் மறைச்சிட்டாங்க இது ஒரு சக்கரம்ன்றதும் தெரியாம போயிடுச்சு இப்ப அதான் கேட்கறாங்க சரி தேவதை உயர்ந்ததா காட்டுறாங்க ஆத்மா தான் அழிவற்றுறதாச்சு தேவதைக்கு முன்னாடி அந்த ஆத்மா என்னவா இருந்துச்சு சூப்பர் பாயிண்ட் இல்லையா உம் எங்க மாமா கூட சொல்லுற ஒரு தீவிர வள்ளலார் பக்தர்ன்றதுனால திருவரட்பால் அப்படி போட்டிருக்கோம் வள்ளலார் சொல்லிருக்கிறோம் பிரம்மா விஷ்ணு எல்லாம் பல ஜென்மம் தவம் கடன் பல ஜென்மம் கூட இல்ல பல ஆயிரம் வருடங்கள் கட்டுமையான தவம் கடந்த அந்த பதவி அடைஞ்சாங்க எனக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு வள்ளலார் சொன்னாருன்னு சொல்லுவாங்க அப்ப விஷ்ணு தேவதை அப்ப அந்த பதவி அடைஞ்சாருன்னா அதுக்கு முன்னாடி அவர் விஷ்ணுவா இல்லதானு அப்ப என்னவா இருந்தார் எங்க இருந்தார் சூப்பர் பாயிண்ட் இல்லையா ஆனா அவரு இது அவ்வளவு தெளிவா சொன்னாலும் அவருக்கும் இந்த ஞானம் புரியல இதுதான் விளையாட்டு ஆஹ் அப்ப தேவதைகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு புரிய வைங்க அப்ப என்ன தவம் செஞ்சு அவங்க அந்த பதவி அடைஞ்சாங்க மண்மனாபவ அது அந்த மந்திரத்தை தான் எலையற்ற தந்தை நமக்கு சொல்றாரு என்கிட்ட உங்களுடைய புத்தியின் தொடர்பை ஏற்படுத்துங்க எல்லையற்ற ஆஸ்தி எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் என்னை மட்டும் உன்னால எவ்வளவு நேரம் நினைக்க முடியுது அவ்வளவு அப்ப பாபாவை நினைக்கிறது வந்து கொட்டி கொடுக்கிற வைரத்தை நீங்க அள்ளிக்கிட்டே இருக்கிற மாதிரி சோர்ந்து அப்பா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோன்னா உங்களுக்கு லிமிட்டட் டைம் தான் அதுக்குள்ள நீங்க எவ்வளவு அள்ள முடியுமோ அழிக்கணும் சங்கமனத்துக்குள்ள சோ இங்க கையால அழுறது தான் பாபாவுடைய நினைவு இப்ப நினைவு செய்யாம சோர்ந்து போற டைம் எல்லாம் உங்களுக்கு நஷ்டம் வேற யாரும் அழிட்டு இருக்கிறாங்க அதான் பாபா சொல்றாரு புத்தியின் தொடர்பை எங்கிட்ட ஈடுபடுத்துங்க எல்லாற்ற ஆஸ்தியை எடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா இது நீங்க புதுசா எடுக்கல பல பிறவியா எடுத்திருக்கிறீங்க இப்ப என்ன எடுத்தீங்களோ அதைத்தான் பல பிறவியா எடுத்தீங்க அப்ப இப்ப நீங்க கவனக்குறைவா இருந்தீங்கன்னா பல பிறவி பல கல்பத்தின் ஆஹ் பல கல்வம் இல்லை ஒவ்வொரு கல்பத்தின் தோல்வி எந்த கல்பத்திலுமே அப்புறம் கிடைக்காம போயிடும் சோ அது ஒரு நல்ல எச்சரிக்கை தொடர்ந்து பாபா அதை கொடுத்துட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா நீங்க புதுசாக எடுக்கல பல பிறவியே எடுத்திருக்கிறீங்க அதனால தயங்காதீங்க பயப்படாதீங்க எடுங்க முடியும் நீங்க தான் அந்த நாராயணன் சோ இதுவும் நமக்குள்ள பேசணும் தூய்மை என்னுடைய இயல்பான குணம் நான் தான் அந்த நாராயணன் பல ஜென்மத்துல இந்த சூழ்நிலையை நான் கடந்து வந்திருக்கிறேன் கல்ப கல்பமாக வெற்றியாளன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கணும் இப்ப எடுக்கிற இந்த ஆஸ்தி சத்தியுகம் திரேத்தாயுகம் வரைக்கும் வரப்போகுது இருபத்தி ஒரு பிறவிக்கு வரப்போகுது ஸோ இருபத்தி ஒரு பிறவிக்கு எடுத்திருந்தீங்க எடுத்துட்டீங்க போன கலப்பத்தில் எடுத்தீங்க இருபத்தி ஒரு பிறவி அனுபவித்து இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டீங்க மீண்டும் கிட்ட வந்து அடையிறதுக்காக வந்துருக்குறீங்க இல்லையா ஒரு சில குடும்பத்தெலாம் சொல்லுவாங்களே செலவெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா எதுவும் இல்லைன்னா ஒய்ஃபை வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க போய் வாங்கிட்டு வந்துட்டு அதே மாதிரிதான் பாபா நம்மளை கட்டி கொடுத்துட்டாரு சொர்க்கத்துல எல்லாத்தையும் இறந்த பிறகு அப்பா கிட்ட அப்பா கிட்ட வந்துருக்குறோம் மீண்டும் அடையிறதுக்காக சோ அப்பா கிட்ட வந்து அடையணும் அப்பாவோ அதாவது பரமாத்மாவோ பேரு உருவம் இல்லாதவர் அவரு எப்படி இங்க வர முடியும்னு சொல்றாங்க கேக்குறாங்க ஆட ஸ்ரீமத் பகவத் கீதைன்னு கீதையில இருக்கு பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னும் இருக்கு இப்ப கிருஷ்ணரை பகவான்னு ஏத்துக்க மாட்டாங்க இது எல்லாமே நாடகத்துல பதிவாகி இருக்கு அப்ப ஸ்ரீமத்னா உயர்ந்த வழி அது இறைவனுடைய வழியா தான் இருக்கணும் அதை கொடுத்தது இறைவனாதான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அது குறிக்கும் ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணரை கடவுள்னு எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க பரமாத்மாவை தான் ஏத்துவாங்க ஆனா இதுவும் நாடகத்துல பதிவை இருக்கு பகவானு நிராகாரமானவர் ஞானக்கடலானவர் கடலானவர் பிறகு யார் ராஜ்யம் செய்யறாங்களோ அவங்களுடைய மகிமை தனிப்பட்டது சர்வ குணங்கள் நிறைந்தவர் பதினாறு கலைகளில் முழுமையானவர்கள் அப்படிங்கிற மகிமை வந்து ராஜ்யம் செய்த தேவதைகளுடைய மகிமை ஆனால் அவங்க ஞான கடல் கிடையாது நிராகாரமானவர்கள் கிடையாது சிவனுக்கு தான் லிங்கம் இருக்கு கிருஷ்ணருக்கு அருகுத சூப்பர் இல்லையா மகாவிஷ்ணு கோயிலில் மறந்து கூட எங்கேயும் லிங்கம் இருக்காது அப்ப சிவனுக்கு மட்டும்தான் அந்த மகிமை அவர் மட்டும்தான் அப்படி இருக்கிறார் உடலற்றவராக ஞானம் நிறைந்தவராக சிவன் கிட்ட தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியா காட்டுறாங்க இல்லையா தட்சிணாமூர்த்தி கிட்ட ஞானம் கேக்குற மாதிரிதான் பக்தியிலும் கதை இருக்கு அந்த கிருஷ்ணர் கீதா உபதேசம் பண்ணதா பேரை மாத்தி போயிட்டு இருக்கிறாங்க பக்தியில அந்த ஒரு இடத்த தவிர அவர் வேற எங்கேயுமே வந்து யாருக்கும் சீடர்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது சிஷியர்கள் அப்படிலாம் இல்லை ஏன்னா அது கிருஷ்ணருடைய மகிமையும் கிடையாது அவருடைய தொழிலும் கிடையாது அதான் சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் கேட்குறாங்க உங்ககிட்ட கடவுளுக்கு உருவம் கிடையாது பேர் கிடையாது அவர் எப்படிப்பா இங்கே வர முடியும் அவர் தான் எங்கும் நிறைஞ்சிருக்காருன்ட்டு அப்ப பாப்பா கேக்குற ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு இருக்கே உயர்ந்த வழியை உயர்ந்த இறைவன் தானே கொடுத்திருக்க முடியும் இப்ப அவர் வராம எப்படி கொடுத்திருக்க முடியும் ஆனா கிருஷ்ணர் அது கிடையாது ஏன்னா கிருஷ்ணருடைய மகிமை வேற கடவுள்னா பார்க்க முடியக்கூடாது கிருஷ்ணராக தான் பார்க்க முடியுமே நிராகாரமானவர் கிடையாது கிருஷ்ணர் சிவந்தா நிராகாரமானவர் ஞானக்கடலம் அவர் தான் ஆனா மற்றபடி தேவதைகளுக்கு சிறப்பு குணம் இருக்குது அது என்னன்னா அனைத்து குணங்கள் நிறைந்தவர்கள் பதினாறு கலைகள் நிரம்பியவர்கள் ஆனா ஞானம் நிறைந்தவர்கள் கிடையாது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே இம்சை கொடுக்கறவங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன காம விகாரத்தில் செல்லக்கூடியவர்கள் காமத்துல விழுந்தாலே இம்சைதான் இல்லையா பார்த்தா எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து கிறிஸ்தவ பாதிரியாரா இருக்கிறார் பந்துகஸ்துல அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்காக பத்திரிக்கை எடுத்துட்டு வர்றாரு அந்த பத்திரிகை தொடர்ந்து பார்த்தா பரிசுத்த விவாகம்னு இருக்க விவாகம்னா மேரேஜ் கல்யாணம் பரிசுத்த கல்யாணமா கலியுகத்துல நடக்குது அப்போ அவருக்கு பரிசுத்தத்துக்கு அர்த்தமே தெரியல கிறிஸ்தவர்களுக்கு யாருக்குமே தெரியல ஆஹ் இன்னொரு கன்னிகாஸ்திரி கூட சொன்னாங்க ஆமாம் ஒருவனுக்கு ஒருத்தின்னா அது பரிசுத்தமான விவாகம்ன்றாங்க அப்போ அதான் பரிசுத்தம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல காமம் வந்துட்டாலே அது பரிசுத்தம் கிடையாது அப்படின்னு தெரியல அது இம்சையத்தான் கொடுக்கும்னு தெரியல இல்ல எல்லா நோய்க்கும் எல்லா மன பிரச்சனை எல்லாத்துக்குமே காமம்தான் அடிப்படை காரணமா இருக்குது லக்ஷ்மி நாராயணனுக்கு இப்படி யாருமே சொல்றது கிடையாது அவரு இம்சை நிறைந்தவர்னோ காமத்தில் செல்லக்கூடியவர்னோ யாரும் சொல்றது கிடையாது ஏன்னா அவங்க சம்பூர்ண உயர்வானவர்களாக இருந்தாங்க இல்லையா கிருஷ்ணருடைய பேரை தான் கலங்கப்படுத்தினாங்களே தவிர நாராயணனுடைய பேரையும் கலங்கப்படுத்தலை ஏன்னா அவங்க அனைத்தும் நிறைந்து முழுமை நிலை அடைந்து உயர்வானவர்களாக இருந்தாங்க அதனால பாபா சோ தந்தையுடைய மகிமை தனிப்பட்டது தேவதைகளுடைய மகிமை தனிப்பட்டது மனிதர்களுடைய மகிமையும் தனிப்பட்டது ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியான நடிப்பு இருக்குது பாகம் இருக்குது இல்லையா ஒரு ஆத்மாவுடைய நடிப்பு மாதிரி இன்னொரு ஆத்மா இருக்குது ஆத்மா எவ்வளவு சின்னதா இருக்குது அதுல முழு பாகமும் இருக்குது நான் கூட ஆத்மா தான் ஆனா என்ன சுப்ரீம் உயர்ந்த பரம ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க அவருக்குள்ளேயே நடிப்பு நிரம்பி இருக்குது பக்தி மார்க்கத்தில் பெரிய பெரிய லிங்கத்தை உருவாக்குறாங்க அதுவும் தப்பு ஏன்னா உங்களுடைய ஆத்மா எப்படி சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் என்னுடைய ஆத்மாவும் இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்குது ஞானசூரியன் ஞானச்சந்திரன் ஞான நட்சத்திரம் அதுவும் இருக்குது அதாவது ஞானசூரியன் தன்னிச்சையாக ஒளியை கொடுக்கக்கூடிய அது தன்னிச்சையாக ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சத்குரு அது பாபாவை குறிக்கிறது ஞானச்சந்திரன் சூரியன்கிட்ட ஒளியை வாங்கி தான் சந்திரனுடைய வேலை ஸோ அது பிரம்மா பாபாவை குறிக்கிறது ஞானச்சந்திரன் மற்ற நாம் எல்லாருமே ஞான நட்சத்திரமாக இருக்கிறோம் நாடகத்தில் இவ்வளவு நடிகர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுக்கான பாகம் இருக்குது ஒருத்தருக்கும் இருக்கு இந்த நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது இது இயற்கையான நாடகம்னு சொல்லப்படுது மற்றபடி அந்த எல்லைக்குட்பட்ட நாடகம் அல்லது சினிமா அதெல்லாம் பொதுவானது வெறும் நாலு மணி நேரத்துக்கான ரீல் தான் அங்கே இருக்கும் ஆனால் இங்கே ரீலு எத்தனை மணி நேரம் மணி நேரமே சொல்ல முடியாது எத்தனை வருடம் எத்தனை ஆயிரம் வருடம் ஐந்தாயிரம் வருடம் இந்த கலியுகத்துடைய ஆயிலே நாலு லட்சம் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருக்குதுன்னு மனிதர்கள் பக்தியில சொல்றாங்க எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது ஏன்னா மரணம் எதுலையே இருக்குது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இருந்தாலும் அவங்க கார் இருள இருக்கிறவங்க இன்னும் உலகம் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை ஆகிடாதுன்னு இருக்கிறாங்க இப்ப பாபா எழுப்புறார் எழுந்திக்கோங்க நீங்களும் தூங்கிட்டு இருக்காங்க உலகம் தூங்கிட்டு இருக்க நீங்க எழுந்திரிச்சுக்கோங்க விழிப்படைங்கள் பக்தர்களாகிய நீங்க தான் பகவானை நினைவு செஞ்சு வந்தீங்க ஆத்மாக்கள் எல்லாரும் பக்தர்கள் பக்தி மார்க்கமே அழிய போகுதுன்னு இப்ப பாபா சொல்றாரு நிறைய பேர் சொல்லுவாங்களா ஐயோ நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக முஸ்லீம்களாக மாறினாங்க இந்து மதமே அழிஞ்சிடும் பாபா சொல்றாரு ஒட்டுமொத்த பக்தி மார்க்கமே அழிய போகுது எதுக்கு காலப்படுறீங்க அதுக்கப்புறம் பக்தியே இருக்காது ஞான மார்க்கம்தான் இருக்கும் ஞானத்தின் மூலமாக பகலை உருவாக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் பக்தி மதங்களின் மூலமாக உருவாகுது மதத்தை உருவாக்க பாபா வரல மதம்னாலே உங்களை இருளதான் அழைச்சிட்டு போகும் சோ பகலை உருவாக்க சத்யுகத்தை உருவாக்க பாபா வந்திருக்கிறார் இந்த ஞானத்தின் மூலமாக இந்த நேரத்துல பாருங்க மனுஷனுங்களுக்குள்ள எவ்வளவு கோபம் இருக்குது சண்டையிட கத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க எப்ப இந்த ராவண ராஜம் ஆரம்பமாச்சோ அப்பதான் இது எல்லாமே ஆரம்பமாகுது சத்யுகத்தில ராமராஜ்யம் இருக்கும் நான் குழந்தைகளாகிய உங்களை எல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் தந்தை சொல்றாரு இது பாத்தீங்கன்னா அடிக்கடி பைபிள்ல வரும் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக நான் ஆக்குனே அப்படின்னு கடவுள் சொல்ற மாதிரி இருக்கும் ஆஹ் சோ அததான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஏன்னா ராஜாக்கள் கதையுக துவாபரக ராஜாக்கள்லாம் நம்மளை கோயில் கட்டி குமுற ராஜா நம்ம இந்த மாதிரி ராஜாவாக விஸ்வ மகாராஜாவாக பாபா நம்மளை மாத்துறது சோ ராவண ராஜ்யம்னாலே கோபம் வந்துடும் சண்டை வந்துடும் காமம் வந்துடும் எல்லாம் வந்துடும் ஆனா இது எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் அவ்வளவு சுகமா சுகமாக இருக்கும் இப்ப ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா பாபா ஆக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் தூய்மையான ராஜாவா இருக்கிறீங்க இப்ப மாயாவை வெல்வதன் மூலமாக அப்படி ஆகுறீங்க ஆனா மீண்டும் ராவணன் கிட்ட எப்ப தோக்குறீங்களோ அடுத்த கல்பத்துல துவாபரகத்துல தோக்கும் பொழுது அடையும் பொழுது தூய்மையான ராஜாக்களா இருந்த நீங்க இழந்துடுறீங்க இப்ப அந்த தூய்மை இழந்த ராஜபதவியும் உங்ககிட்ட இல்ல பாபா சொல்றாரு இல்லையா இப்ப எல்லாத்தையும் இழந்து நிக்கிறீங்க அந்த துக்கம் நிறைந்த ராஜபதவியும் போச்சு சுகம் நிறைந்த ராஜபதவி சத்யகத்திர தேக ராஜபதவியும் போயிடுச்சு தூய்மை இழந்த அப்பப்ப அடிச்சுட்டு இருந்த அந்த ராஜபதவியும் போயிடுச்சு இப்ப ஃபுல் திவால் ஜீரோவா இருக்கிறீங்க எப்பவுமே நீங்க சிவபாபா தான் பிரம்மா மூலமா பேசுறதா நினைங்க அது அடிக்கடி பாபா சொல்றாரு இல்லையா பிரம்மா பேசுறாரா சிவபாபா பேசுறாரான்னு குழம்புங்க எப்பவுமே சிவபாபா பேசுறாருன்னு நினைங்க அதை கேட்டு இவர்கள் மகாராஜ மகாராணியாக ஆகியிருந்தாங்க இப்ப அவங்களே பதித்தமாக ஆகிட்டாங்க இது அசுர உலகம் அது ஈஸ்வரிய உலகம் ராமர் மற்றும் ராவணங்கிற பேரு மிகவும் பிரபலமானது ராவணன் என்பதன் அர்த்தம் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது ஆண் மற்றும் பெண் இருவருக்குள்ளுமே ஐந்து விகாரங்கள் இருக்குது அதனாலதான் பத்து தலை காமிக்கிறாங்க அதனாலதான் இது ராவண ராஜ்யம்னு சொல்லப்படுது தீபாவளி அன்று பூஜை செய்கிறாங்க மகாலட்சுமிக்கு நான்கு கைகள் கொடுக்குறாங்க ரெண்டு லக்ஷ்மியுடைய கை ரெண்டு நாராயணனுடைய கை மற்றபடி விஷ்ணு என்பவர் வேற தனிப்பட்டவரெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இரட்டை கிரீடதாரிகளாக ஆவிங்க இந்த நேரத்தில் நீங்கள் சுதர்ஷன சக்கரதாரிகளாக ஆகுறீங்க நாம எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து எல்லையற்ற சுகம் எல்லைக்கு உட்பட்ட தந்தை கிட்ட இருந்து எல்லைக்கு உட்பட்ட சுகம் கிடைக்குது சத்தியுகம் பிரம்மாவுடைய பகல் கலியுகம் பிரம்மாவுடைய இரவு பிரஜாபிதாவும் அவசியம் இங்கேதானே இருப்பாரு எல்லாருமே சிவபாபாவுடைய குழந்தைங்க தான் பிறகு பிரம்மாவின் மூலமாக பிராமண பிராமணிகளாக படைக்கப்படுறீங்க அப்படி இல்லைன்னா இவ்வளவு குழந்தைங்க எப்படி தத்தெடுக்கிறது சிவபாபா பிரம்மாவின் மூலமாக தான் தத்தெடுக்கிறாரு என்னுடையவர்கள் நீங்க தான் அப்படின்னு தந்தை சொல்றாரு இப்போ உங்களுக்கு புது பிறவி கிடைச்சிருக்கு தாத்தாவுடைய ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்குது பிரம்மாவின் மூலமாகத்தான் உங்களுக்கு உலக ராஜ்யம் கிடைக்கும் பிரம்மா வந்து சுக்ஷ்ம வதனத்துல காமிக்கப்படுறாரு ஆனா அங்க எப்படி அவரை நீங்க சந்திக்க முடியும் முரளி நடத்துறதுக்கு பாபாவுக்கு அவசியம் ஒரு ரதம் தேவைதானே பாரதத்துடைய நம்பர் ஒன் சாஸ்திரம் இந்த கீதை மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் குழந்தைங்க முதல்ல தேவதைகளுடைய வம்சம் பிறகு பிறகு சத்திரியர்களுடைய வம்சம் யாரெல்லாம் தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்களோ அவங்க முதல்ல அதோவாக இருந்து பிறகு தமால வராங்க கிறிஸ்துவ வராருன்னா அவர் முதல்ல தூய்மையாதான் இருந்தார் பாவக்காரியம் ஏற்படாத வரை தண்டனையும் அடைய முடியாது சத்தியுகத்துல தூய்மையான ஆத்மாக்கள் வருவாங்க அங்க மாயையே கிடையாது அப்படின்னா துக்கமும் அங்க துக்கமும் அங்க இருக்காது எப்ப இந்த விகார மார்க்கத்துல நாம போறோமோ அப்பதான் பாவக்காரியங்களே ஆரம்பமாகுது இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் விகர்மத்தை வெற்றி அடைந்த ராஜ்யமும் இருக்கிறது பிறகு விகர்மத்தின் ராஜ்யமும் இருக்குது கதைகள் பல இருக்குது மோகத்தை வென்ற ராஜாவின் கதை மோகத்தை வென்றவர்கள் லக்ஷ்மி நாராயணன் அது ராம ராஜ்யம் இப்ப இருக்கிறது ராவண ராஜ்யம் ராவணனை எரிக்கிறாங்க அரைக்கல்பம் ராமராஜம் பிறகு அரைக்கல்பத்துக்கு பிறகு ராவண ராஜ்யம் ஏற்படுது இந்த சுய தரிசன சக்கரத்தை நீங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க நீங்க எல்லோருமே இறை தந்தையுடைய குழந்தைங்க தந்தை உங்களை நேரடியாக பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கிறாரு அதனாலதான் உங்களை செல்ல குழந்தைங்கன்னு சொல்றாரு நல்லது இப்ப பாப்பா சொல்றாரு ஹம் பாபா நம்மள வந்து ராஜாவுக்கெல்லாம் ராஜா வாக்குறார் அதாவது தூய்மையான ராஜா வாக்குற பிறகு அரை கல்பத்துக்கு பிறகு தூய்மை இழந்துடுறோம் பதவியும் போயிடுது ஃபுல்லா எல்லாத்தையும் இழந்த நிலையில இருக்கிறோம் இப்போ பாபா சொல்கிறார் எப்பவுமே நீங்க வந்து சிவ பாபா தான் பேசுறாருன்னு புரிஞ்சுக்கோங்க பிரம்மா பேசுறாருன்னு நினைக்காதீங்கன்றார் ஏன்னா பிரம்மா தப்பாக சொன்னால் கூட அது அதுக்கு நான் நாம் பொறுப்புன்றார் இருந்து வர வார்த்தை ஒருவேளை பிரம்மாவே பேசியிருந்தா கூட சொன்னது சிவபாபா தான் நீங்கள் நினைச்சு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு தப்பா இல்லாமல் பாத்துக்கிறது என்னுடைய பொறுப்புன்ட்டு ஆனால் அது எப்போ சிவபாபா பேசுகிறார் நீங்கள் நினச்சிட்டு பண்ணாதான் பிரம்மா பே பேசுறாரு நினச்சிங்கன்னா கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ பிரம்மா மூலமாக சிவபாபுக்கு சொல்ற ஞானத்தை கேட்டு தான் இந்த பிரம்மாவும் அம்மாவும் லக்ஷ்மி நாராயணன் விஸ்வ மகாராஜ மகாராணியாக ஆனாங்க ஆனால் அவங்களே இப்போ அழுக்காக்கி அழுக்காகிட்டாங்கன்னா இப்ப இப்போ இந்த உலகமே அசுர உலகமாக தான் இருக்குது இப்போ இறைவன் படைக்கிற உலகம் தான் சத்தியகத்திர அதுதான் ஈஸ்வரிய உலகம்னு சொல்ல முடியும் அதாவது ராமராஜ்யம்ட்டு இப்போ ராமராஜ்யம் ராவணராஜ்யம் தனித்தனி பேர் இருந்தாலும் ராவணன்னா என்ன அர்த்தம்னு யாருக்கும் தெரியல ஆக்சுவலாக இந்த அர்த்தத்தை கேட்டு தான் நான் பாபா குழந்தை ஆனன்னு சொல்ல முடியும் மம்மாடிய அப்போ இது மாதிரி எங்கள் சென்டரில் போட்டி வச்சாங்க கேள்வி வச்சாங்க அதில் ராவணன் யார்ன்றது எழுதுன்றது வந்து படித்து ஒரு பிரதர் அர்த்தம் சொல்லும்போது அது இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாங்களேன்ட்டு அதான் இப்போ சொல்கிறார் ராவணன் அதாவது காமம் கோபம் பற்றி பேராசி அகங்காரம் இந்த ஐந்து விகாரங்கள் ஆணிடமும் இதே ஐந்து விகாரங்கள் பெண்ணிடமும் உள்ளது தான் அந்த இணைந்த சொருபம் தான் அஞ்சு அஞ்சு இணைந்த சொருபந்தான் பத்து தலையா காட்டுறாங்க எல்லாருக்குள்ள இந்த ஐந்து விகாரங்கள் இருக்குது அதனாலதான் இது ராவண ராஜ்யம் சொல்றோம் தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பூஜை செய்றாங்க செல்வம் வேணும்ட்டு நாலு கைய கொடுக்குறாங்க ஆனா மகாலட்சுமியா இருந்தாலும் விஷ்ணுவா இருந்தாலும் ரெண்டுமே மகாலட்சுமியும் லட்சுமி நாராயணனுடைய இணைந்த சுரபம் தான் மகா விஷ்ணுவும் லட்சுமி இணைந்த சுரூபம் சோ ரெண்டு பேருடைய சொரூபம் இருக்கிறதுனால ரெண்டு கை லக்ஷ்மிக்கு ரெண்டு கை நாராயணனுக்கும் வந்துடுது மற்றபடி தனியா விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு கிடையாது இப்ப பாபா வந்து இந்த ஞானத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இரட்டை இத கிரீடதாரிகளாக மாத்துறாரு ஆனா அதுக்கு அடிப்படையாக இப்ப சுத சுயதர்ஷன சக்கரதாரியா ஆகிறதன் மூலமாக தான் அது உங்களுக்கு கிடைக்குது ஸோ இப்பதான் சுதர்ஷன சக்கரதாரியா இருக்குங்க இப்ப ஆனா அவங்க தேவதைக்கு அந்த கொடுத்துட்டாங்க சக்கரத்தை கொடுத்துட்டாங்க அதாவது அது விஷ்ணு கொடுத்துட்டாங்க நாம எண்பத்தி நாலு பிறவி எடுக்கிறோம் நாமத்தான் எடுக்கிறோம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியும் நாமத்தான் எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க எல்லைக்குட்பட்ட தந்திக்கிட்ட வந்து எல்லைக்குட்பட்ட சுகம் தான் கிடைக்கும் அது அப்படின்னா என்ன அந்த ஒரு பிறவி தான் அந்த உடலை விட்டீங்கன்னா அந்த அப்பாவுடைய சொத்து கேன்சர் முடிஞ்சு போச்சு ஆனால் இங்கே எல்லையற்ற அப்பா சிவபாபா கிட்டேருந்து நம்ம எடுக்கிற சொத்து சரீரத்தை விட்டாலும் அந்த ஆத்மாவுக்குத்தான் அடுத்த பிறவிலையும் அது கிடைக்கும் ஆனால் தான் இது எல்லையற்ற ஆஸ்தின்னு சொல்கிறது இலையற்ற சுகம் இப்போ பிரம்மாவுடைய இரவு பிரம்மாவுடைய பகல்ன்றாங்க இல்லையா பிரம்மா போய் ஆதாரமாக வச்சு தான் இந்த சிருஷ்டி சக்கரமே இயங்குது முதல் அவருடைய ஆத்மா கிருஷ்ணருடைய சரீரத்துல என்னைக்கு பிரவேசம் ஆகுதோ தாயின் கர்ப்பத்துல அப்பதான் தான் ஐயாயிரம் வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்றார் பாபா அவருடைய பிரம்மா பாட்டு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு கலியுகம் முடியுது அதான் ஒரு வினாடியில் ஜீவன் பிரம்மா பாட்டு முடிஞ்ச அடுத்த செகண்ட் கிருஷ்ணர் பாட்டு ஆரம்பமாகுது இப்ப அவரு சுகமாக இருக்கிறார் சத்தியகம் திரைதகம்னா அது பகல் பிரம்மாவுடைய பகல் அவரோட இருக்கிற எல்லோருக்கும் அது பகல் சோ பிராமணர்களுக்கும் பகல் அவர் எப்ப தேக உணர்வுக்கு வந்து துக்கத்தை அனுபவிக்கிறாரோ அப்ப அது பிரம்மாவுடைய இரவு துவாபரோக கலியுகம் அப்ப பிரஜாபித்தா வந்து கண்டிப்பா இங்க தான் இருப்பார் அவர் மூலமாக தான் பிராமணர்கள் பிராமணிகளை சிவபாபா படைக்கிறார் இருந்தாலும் எல்லாருமே சிவபாபாடைய குழந்தைங்க தான் பட் பிரம்மா மூலமாக படைக்கப்படுற குழந்தைங்களுக்குத்தான் பாபா அதிக பிரியம் கட்டுறார் காரணம் நேரடியாக சிவனுடைய குழந்தைங்க நேரடியாக அப்பா அப்பான்னு சொல்ற குழந்தைங்களுக்கு குழந்தைங்களை தான் பாபாவுக்கும் பிடிக்கும் இப்போ பாப்பா சொல்கிறார் நீங்கள் மட்டும்தான் என்னுடையவராக ஆகியிருக்கிறீங்க உங்களுக்குத்தான் பிறவி கிடைச்சிருக்குது உங்களுக்கு தான் தாத்தாவுடைய ஆஸ்தியும் கிடைக்குது அப்போ தாத்தா பிரம்மாவுக்கும் சிவபாபா அப்பானா நம்ம பிரம்மாவுடைய குழந்தைங்கன்னா நமக்கு சிவபாபா தாத்தா ஆயிடுறாரு தாத்தாவுடைய சொத்து பிரம்மா மூலமாக கிடைக்குது என்ன அந்த சொத்து உலக ராஜ்யம் இப்போ பிரம்மா விஷ்ணுசங்கரை சுக்ஷ்மாவதவாசிகளையும் காட்டுறாங்க ஆனா அங்க இருக்கிற பிரம்மா வின் எப்படி போய் நீங்க சந்திக்க முடியும் அவர் அங்க இருந்தா நமக்கு முரளியை வாசிக்க முடியும் அப்ப இங்கே ஒரு பிரம்மா தேவை முரளி நடத்துறதுக்கு அப்பதான் பாபா அவருக்குள்ள பிரவேசிச்சு நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படி அவர் கொடுக்குற நம்பர் ஒன் சாஸ்திரம் தான் இந்த கீதை மற்ற எல்லா சாஸ்திரம் குரான் ஆகட்டும் பைபிளாகட்டும் எல்லாமே அதோடைய குழந்தைக்குட்டிங்கன்ட்டார் அப்போ இதை இந்த பாருங்க இந்த கீதையின் மூலமாக உருவார் தான் தேவதை வம்சம் அதே கீதையின் மூலமாகவே சத்திர வம்சமும் உருவாகுது அதாவது பாஸான வம்சம் ஃபெயிலான சந்திரவம்சம் ஆனால் அப்புறம் இருந்து வெளிப்படுது மற்ற வேத புஸ்தகங்கள் கீதையிலேருந்து ஸோ இருந்து வெளியாகுது மற்ற தர்மங்கள் எப்பயுமே ஒரு மதத்தை உருவாக்க ஒருத்தர் வராரு கிறிஸ்துவ வராரு அப்படின்னா வரும்பொழுது அந்த ஆத்மா அவ்வளவு சதப்பிரதானமாக தான் இருக்கும் ஆக்சுவலா பாபா வந்து சத பிரதானம் சொல்ல சதோன்னு சொல்லியிருக்காரு அப்போ என தூய்மையாக இருக்குது ஆத்மா இருந்து இறங்கும்போது இப்போ இந்த ட்ராமாவில் ஒரு நீதி ஒன்று இருக்குது சூப்பரான பாயிண்ட் இது பாவம் செய்யாத வரைக்கும் உங்களுக்கு தண்டனை கிடைக்காதுன்றார் இயேசுவுக்கு அவ்வளவு தண்டனை கிடைச்சிருக்குதுன்னா பாவம் செஞ்சுருக்குது அதுலேயே நிறைய பேரை திட்டி இருப்பார் பார்த்தீங்கன்னா பைபிளே போட்டிருக்கோம் அது இல்லாம முந்தைய ஜென்மத்திலயும் அவர் இருக்கலாம் பண்ணியிருப்பார் அப்படி இல்லாம தண்டனை கிடைக்காது இப்ப ச தூய்மையான ஆத்மானா அது சத்யுகத்துலதான் வரும் தூய்மையாவே இருக்கும் ஏன்னா அங்க மாயே இருக்காது மற்றபடி இந்த தர்மஸ்தவர்கள் இங்க வந்தாலும் அவங்கள தூய்மையா இருக்க முடியாது ஆனால் அந்த ஒரு பிறகு வேணா தூய்மையா இருக்கலாம் ஏன்னா வெறும் ஆத்மாவா வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறதுனால எப்ப உடல் எடுக்க ஆரம்பிச்சிருதோ அப்பவே பாவம் வந்துடுது தண்டனையும் அனுபவிக்குது ஏன்னா அது வர்றது தூய்மையற்ற உலகத்துல அதனால கண்டிப்பா மாயா அவங்களை விடாது தூய்மையான ஆத்மாக்களை சத்தியுகத்துலதான் மாயையே இருக்காது அதனால துக்கமும் இருக்காது எப்ப அந்த தேவதைகள் மறுபிறவி எடுத்து துவாபரகத்தை விகார மார்க்கத்துல காமத்துல போறாங்களோ அப்பதான் துக்கமே ஏற்படுது அப்பதான் பாவக்காரங்களே செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதை ஏன் புரிஞ்சுக்கணுன்றாருன்னா அந்த சக்கரத்தை அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த எல்லாம் சொல்லுவாங்க வரலாற்று நிபுணர்கள் சொல்லுவாங்க வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக மீண்டும் கடந்த தவறுகளை செய்வதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலான்ட்டு ஸோ இந்த ஸ்வதர்ஷன சக்கரத்தை நமக்கு பாபா ஏன் கொடுக்குறாருன்னா எப்படி நீங்க ராஜ்யத்தை இழந்தீங்க விகாரத்துல விழுந்ததுனால இப்ப ராஜ்யத்தை அடையிற நேரத்துல அதை போய் மாட்டிக்க கூடாது அப்படின்ற எச்சரிக்கை உணர்வுக்காக தான் எப்ப நீங்க விகாரத்துல விழுறீங்களோ அப்போதான் பாவக்காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்ப நமக்கு வந்து ரெண்டு ராஜ்யம் நடக்குது ராமராஜ்யம் ராவணராஜ்யம் ராமராஜ்யம்னா விகாரத்தை வென்ற ராஜ்யம் தான் விகர்மத்தை வென்ற ராஜ்யம் அடுத்தது அது விகர்மாஜித் ராஜம் அடுத்தது விகர்மத்தின் ராஜம் அதாவது என்ன அர்த்தம் தோத்துட்டீங்க மாயக்கிட்ட தோத்துட்டீங்க பாவம் நிறைந்த ராஜம் ஆயிடுது ஸோ இதை வச்சு நிறைய கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கு மோகத்தை வென்ற ராஜாவுடைய கதையும் இருக்குது உண்மையிலே மோகத்தை வென்றவர்கள் லக்ஷ்மி நாராயணன் தான்றார் இப்போ அந்த மோகத்தை வென்ற ராஜாவுடைய கதையில பார்த்தீங்கன்னா உண்மையில அவர் மோகத்தை வென்றுட்டாரான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு முனிவர் வந்து அவருடைய பையனை சிங்கம் அடிச்சு போட்டத மாதிரி அந்த பையனுடைய சட்டைய ரத்தத்தில் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்து அலருவேர் அப்போ அது ராஜா ஃபர்ஸ்ட் பிரஜைகள் பார்க்குறாங்க ரோட்டில் ஆனால் பரவாயில்ல நல்லவர் அவர் வரணும்னு நினச்ச சரி அடுத்தவர் வருவார் சரி இவங்க யாரோ தானே இவங்களுக்கு எப்படி பற்றிருக்கும் அப்புறம் ராஜா கிட்ட ராணிக்கிட்ட அவங்களுடைய சகோதர சகோதரிகள்கிட்டலாம் இட்டு போகிறாங்க எல்லாருமே அதை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல ஸோ இப்படி அதாவது மரணம்ன்றோம் இல்லையா அது பற்றி சீரியஸாக எடுக்காத ஒரு உலகம் வந்து சத்யுகம் தான் அதான் லக்ஷ்மி நாராயணன் தான் மோகத்தை வென்ற ராஜாக்கள் ஸோ எல்லாமே இப்போ சங்கமியுகத்தில் தான் அதுக்கான பயிற்சி நாம் பெறணும் இப்ப மோகத்தை வென்ற ராஜாக்கள் நிறைந்த ராஜ்யம் தான் இந்த ராமராஜ்யம் மோகத்துல சிக்கி துக்கத்தையில மூழ்கி கிடக்குற ராஜ ராஜ்யம் தான் ராவணராஜம் அதனால்தான் ராவணனை எரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆஹ் அரைக்கல்பமா ஏன்னா அரைக்கல்பமா அவனுடைய ராஜ்யம் நடக்குது அதுக்கு முன்னாடி அரைக்கல்பம் ராமராஜம் அங்க ராவணனுக்கே வேலை கிடையாது ஆஹ் இப்ப இந்த சுவதர்ஷன சக்கரத்தை நீங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க மட்டும்தான் இறை தந்தையுடைய நேரடி குழந்தைங்க அதனாலதான் உங்களை பாபா செல்ல குழந்தையே அப்படின்னு சொல்ற நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகிறேன் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே தாரணைக்கு நமக்கு சரம் ஆத்மான்ற தீபத்தை சாதா ஏறிய விடணும் அப்படின்னா நினைவுன்ற நெய்ய ஊதுக்கிட்டே இருங்க அந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு பாபா நினைவு செஞ்சுட்டே இருங்க ஏறிய ஆரம்பிச்சிடும் நினைவின் மூலமாக ஆத்மாவை சதோ பிரதானமா ஆக்கணும் அந்த ஒரு கவலைதான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் சதா ஞான வெளிச்சத்துல இருக்கணும் எல்லையற்ற நாடகத்தை புத்தியில வச்சு ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி ஆகணும் ஏன்னா கறந்து முடிஞ்சது எல்லா நாடகம் அது கண்டிப்பா நடந்துதான் தீரும் அதனால அதை புத்தியில வச்சுக்கிட்டு ஆடாத அசையாதாராக இருக்கும் ஏன்னா அனைத்திலும் நன்மை இருக்குது இந்த சக்கர சக்கரதாரியாகணும் அப்படின்னு நடத்த இந்த சுவர்ஷ்ட சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருக்கணும் புத்தியில் இப்ப ஞானத்துல ஞான ஞான சக்கரத்தையும் சுத்திக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஞான வெளிச்சத்துல இருங்க அத அசப்போடுறதுல கொஞ்சம் ஆயிட்டீங்கன்னா நிறைய குப்பைகள் உங்களுக்குள்ள வந்துடும் தேக உணர்வு வந்துடும் பாபா பாபசோழர்ல தேக உணர்வுல வர்றதா மிகப்பெரிய தவறு ஸ்ரீமத்தை மீறும் மிகப்பெரிய ஸ்ரீமத்தை மீறீங்கன்னா தேக உணர்வுல வர்றதுன்ற ஆனா அடிக்கடி மறந்துடுறீங்க வரதானம் உயர்ந்த வழியின்படி ஒவ்வொரு காரியமும் கர்மயோகியாகி செய்யக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள் அதுக்கு விளக்கும் எந்த குழந்தைங்க உயர்ந்த வழியின்படி அதாவது பாபா கொடுக்கிற உயர்ந்த படி ஒவ்வொரு காரியமும் செஞ்சு எல்லையற்ற ஆன்மீக போதையோடு இருக்கிறாங்களோ அவங்க காரியம் செஞ்சாலும் காரியங்களுடைய பந்தனத்துல வரமாட்டாங்க விடுபட்டவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பாங்க கர்மயோகியாகி காரியம் செய்வதன் மூலம் அவர்களிடத்தில் துக்கத்தின் அலைகள் வரவே முடியாது சதா எஜமானராகி காரியத்தை செய்ய வைப்பாங்க அதனால பந்தனமற்ற நிலையின் அனுபவம் செய்வாங்க இப்படிப்பட்ட ஆத்மா தானும் குஷியாக இருப்பாங்க மற்றவர்களுக்கும் குஷிய கொடுப்பாங்க ஸ்லோகன் அனுபவங்களின் மூலம் அனுபவசாலி ஆகும் பொழுது ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள் அனுபவங்களின் மூலம் அனுபவசாலி ஆகும் பொழுது வரதனும் இப்ப பாபா கொடுக்கிற வழிதான் உயர்ந்த வழி ஆனா அந்த வழி நம்ம மறந்துட்டோம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் புத்தியில முதல்ல வர்றது வந்து கண்டிப்பா ஸ்டீமத்தா இருக்காது ஏன்னா அது பழைய சம இந்த ராவணராஜத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அவங்க கொடுத்த ட்ரைனிங் படி தான் மைண்டு வேலை செய்யுது அது கண்டிப்பாக உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும் அது சொல்கிறத கேட்டான் மனசு சொல்கிறத கேட்டான் அதுதான் தன் மன வழிபடியும் பிற வழிபடியும் நடக்கூடாதுன்றது ஆனால் பாபா சொல்கிறது அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க கண்ணை முடித்து அப்போ உங்களுக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம் ஆனால் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேசா இருப்பீங்க உங்களுக்கு வந்து சுமை குற்ற உணர்வு இருக்காது அப்ப பாபா சொல்றது அப்படியே ஃபாலோ பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படி ஒரு போதை இருக்கும் ஆன்மீக போதை இருக்கும் அப்படி யார் இருக்கிறாங்களோ எந்த குழந்தைங்க இருக்கிறாங்களோ அவங்க எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தின் பந்தனத்துல சிக்க மாட்டாங்கன்றார் செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த காரியம் நல்லா இருக்குதுனால அவங்க ஆட மாட்டாங்க அந்த காரியம் நல்லா இல்லைன்னா வாடவும் மாட்டாங்க ஏன்னா நான் செய்யவே இல்லையே செஞ்சதே பாபா தானே அப்படி இருப்பாங்க அப்போ அந்த போதை மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால எப்பவுமே விடுபட்டும் இருப்பாங்க அன்பானவர்களாகவும் இருப்பாங்க ஞாரா உருப்பியாரான்வாங்க இல்லையா விலகியத்தன்மையும் இருக்கும் அன்பும் இருக்கும் ஆனா அன்புனா போய் பட்டில் மாட்டிக்கிறது இல்லை கடவுள் எல்லாருமேலேயே காட்டுற அன்பு மாதிரி விலைகியத்தன்மை ஸோ இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் பிடிச்சவன் இவன் பிடிக்காதவன் எதுவுமே இருக்காது எல்லோருமேலே அன்பு இருக்கும் அவங்க யாராவது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இயேசுவை கொள்ளும்பொழுது அவர் கடைசியாக சொன்னதாக போட்டிருக்கு இல்லையா இவங்க தெரியாமல் செய்கிறாங்க மன்னிச்சிடுங்க பிதாவே அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அப்போ அவங்க தெரியாமல் செய்கிறாங்கன்ற ஞானம் உங்களுக்கு எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் கர்ம யோகியாக இருந்தால் ஆனா அவங்க தெரியாமல் செய்கிறாங்கன்றத அவர் கடைசியில சொன்னாரே தவிர அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல திட்டியும் இருக்கிறார் அப்ப ஆனா எப்பவுமே அந்த நிலை இருந்தா கர்மயோகி நீங்கள் அப்ப பாபா சொல்ற அப்போ எப்பவுமே விடுபட்டும் இருப்பீங்க அன்பானவர்களாகவும் இருப்பீங்க இப்போ இயேசு கூட வேதனைப்படாரு இங்கே வேதனையும் படமாட்டோம் ஹுஷியா இருப்போம் ஏன்னா பாபா நினைவு பாபா நினைவு உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படியே இந்த உலகத்திலே இருக்க மாட்டீங்க இல்லையா ஏன்னா கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாருமே உடலை விட்டு நாம போவோம் உடல் உணர்வு இல்லாம இருக்கும் அப்ப என்ன ஆனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் அப்ப அது எப்படின்னா அந்த அளவுக்கு பாபாவுடைய வழிப்படி பாபாவுடைய நினைவுல பாபாவுடைய வழி அது ஞானத்தை வைத்து வைத்து ஒவ்வொரு அடியும் ஆக்சுவலா இது நேற்று சொன்ன வரதானத்து எக்ஸ்டென்ஷனே சொல்லலாம் ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லா கர்மயோகி ஆக்காம விட மாட்டேன்னு பாபா முடிவு பண்ணிட்டாருக்குள்ள இருக்கு வரதான ஃபுல்லா கர்மயோகத்தை வச்சு சொல்றாரு அப்ப அவங்க எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு விலகி இருப்பாங்க அதே நேரத்துல அன்பாவம் இருப்பாங்க அப்படி கர்மயோகி ஆகி காரியம் செய்யறதன் மூலமாக என்ன ஆகும்னா அவங்களுக்கு துக்கத்தின் அலையே வராது என்ன ஆனாலும் அவங்களுக்கு துக்கமே இருக்காது நான் செய்யலை பாபா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க கடந்த காலத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க நிகழ்காலத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க எதிர்காலத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க குஷி குஷியா ஏன்னா பாபா கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கவலைப்பட்டா அது பாபா பண்ணணும் நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு குஷியா இருப்பாங்க ஆனால் துக்கத்தின் அலையே வர முடியாது இப்ப சதா ஆனந்தமா இருப்பாங்க சதா எஜமானராகி காரியம் செய்ய வைப்பாங்க செய்வாங்கன்னு சொல்லலை அப்படின்னா எஜமானராகி காரியத்தை செய்ய வைப்பாங்க செய்விப்பார்கள் ஆத்மா நான் எஜமானன் கர்மேந்திரங்கள் என்னுடைய பிரஜைகள் கண்ணே நீ அதை பாரு காது நீ இதைத்தான் கேட்கணும் வாயி நீ இதைத்தான் பேசணும் புத்தி நீ இந்த மாதிரி எண்ணங்களை தான் உருவாக்கணும் சோ இப்படி ஒண்ணு ஒண்ணுத்துக்கு கட்டளை போட்டு செய்ய வைப்பாங்க ஆஹ் அப்படின்னா நான் யஜமான நான் சொல்றது நீ செய் அப்படி அப்படி எஜமானராகி காரியத்தை செய்வாங்க அதனால பந்தனமற்ற நிலையுடைய அனுபவம் செய்வாங்க இது சூப்பர் இல்லையா இப்போ ஒரு பெரிய ஆஹ் முதலாளி இருக்கிறாருன்னா அவர் சொல்கிறத அப்படியே யார் செய்கிறாரோ அவர் தான் நல்ல மேனேஜராக இருக்க முடியும் ஆனால் அவர் நல்லது செய்கிறாரா கெட்டது செய்கிறாரா இதை பற்றிலாம் யோசிக்கிறதுல முதலால் சொன்னார் நான் செய்கிறேன்பா நீ செய் அப்படின்ட்டு அவர் கீழே இருக்கிறவங்கள வேலை வாங்குவார் அந்த மாதிரி தான் நம்ம கீழே எடுக்கிறவர் தான் இந்த பிரஜைகள் கர்மேந்திரங்கள் நம்மளுடைய யஜமானன் பாபா ஸோ பாபா சொல்கிறத அப்படியே நாம் கேட்டு நம்ம கர்மேந்திரங்களுக்கு நாம எஜமானாகி செய்ய வைக்கணும் அப்படி செஞ்சீங்கன்னா பந்தனமற்ற நிலையை நான் அனுபவம் செய்வோம் நான் அவர் சொன்னாருப்பா நான் செஞ்சேன் நீ போய் அவரை போய் கேளு அப்படிங்கற மாதிரி பாபா சொன்னார் நான் செஞ்சேன் அப்ப எதுவுமே பந்தனம் இருக்காது செய்பவர் செய்ய வைக்கிறவர் எல்லாமே பாபா தான் நான் செய்யவே இல்லை அப்படின்னு அப்ப லேசாவே இருக்கும் அப்ப குழந்தை மாதிரி குழந்தை எதை பத்தியுமே காலப்படாது இல்ல நாளை பத்தி இல்லாம காலப்பட்டு இருக்க அந்த மாதிரி பந்தனம் பற்றி ஜாலியா அனுபவம் செய்வாங்க அப்படி இருக்கிற ஆத்மா தான் எப்பவுமே குஷியா தானம் இருக்கும் மற்றவங்களுக்கும் குஷியை கொடுக்க முடியும் இல்லையா சதா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட போனா ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வரும் சதா எழுதிட்டே இருந்தா நம்மளுமே ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும் சோ அப்படி ஆஹ் அதாவது இங்க சத்தம் போட்டு சிரிக்கிறது கிடையாது மனதார குஷியா இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் அந்த குஷி நிறைய இந்த வார்த்தைகள் மற்றவங்களையும் குஷியா மாற்றும் அதான் மற்றவங்களுக்கும் குஷி கொடுப்பாங்க அதாவது குணதானம் தானம் சோ இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது ஸ்ரீமத் ஞானம் வாணி முரளி சோ முரளியில பாபா என்ன சொன்னார் அதன்படி நான் நடக்கிறேன் நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அத படி நான் நடந்தா போதும் பாபா சொன்னார் நான் செஞ்சேன் அவ்வளவுதான்ப்பா எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு விலகி இருக்கணும் அப்ப உங்களுடைய ஸ்திதி ஒரே சீரா இருக்கும் ஆத்மா கர்மேந்திரியங்களை வழி நடத்துது அப்ப உங்களுடைய குஷி குறையாது மற்றவங்களுக்கும் குஷி கொடுப்பீங்க இதுதான் மிகப்பெரிய சேவைன்னு சொல்லியிருக்கிறாரு பாபா தான் குஷியாக இருந்து மற்றவங்களையும் குஷி ஆக்குவது தான் உண்மையிலும் மிகப்பெரிய சேவை அப்படின்ட்டு இருக்கும் ஸ்லோகன் இப்ப நிறைய அனுபவங்களின் மூலமாக சுகஸ்வரூபமாக அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த சுகஸ்வரூபமாகவே இருக்கும்போது அது அனுபவமாக ஆகும்பொழுது அந்த அனுபவங்களின் மூலமாக நீங்கள் எப்போ அனுபவசாலியாக ஆகுறீங்களோ அப்போ ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டீங்க இப்போ அந்த மாதிரி சுகத்தை அனுபவம் செஞ்ச பிறகு எல்லைக்குட்பட்ட சுகம் மாயா கொடுக்குறியா அதுல நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க ஏன்னா இங்க ஒரு வினாடி சுகம் வந்து உங்களுக்கு அந்த அதிந்திர சுகத்தை ரெண்டு மூணு நாளே கட் பண்ணிடும் சில சமயம் வாரம் மாதம் வருஷக்கணக்காக கூட ஆயிடும் ஏன்னா அப்படியே விழுந்துட்டா போச்சு அப்ப அந்த அனுபவி ஆயிட்டீங்கன்னா இதுல ஏமாற மாட்டீங்க ஸோ அதை அனுபவம் பண்ணுங்கன்னா இந்த பரமாத்ம ஞானமே அனுபவி ஆகுறது ஸோ ஆத்ம ஞானம் தான் மனிதர்கள் எழுதிய மத புஸ்தகங்கள் அது கேட்க நல்லா இருக்கும் ஆனா அனுபவியாக உங்களை மாத்தாது ஆனா இங்க கேக்குற நாம அனுபவியா மாறும் இப்படி பண்ணுங்க இப்படி ஆகும் இந்த மாதிரி அனுபவம் ஆகும் இப்படி சொல்லி சொல்லி பாபாவை நம்மளை பக்குவப்படுத்துறாரு அத அனுபவம் பண்ணாதான் நீங்க மாயா கிட்ட எப்பவுமே ஏமாற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சூப்பரா வாணி அமைச்சிருக்கிறார் ஓம் சாந்தி